ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் F.A.j நியூ ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் சேலட் அண்ட் வெஜிடபிள் சேலட் பண்ண போகிறோம். உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னு சொன்னால் ஓகே, செய்ய தெரியாதவங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் சேலடுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் இப்போ எடுத்திருக்கோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 மாதிரியான ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இது வந்து சாத்துக்குடிங்க. சாத்துக்குடியில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது, அதனால் உடலுக்கு ரொம்ப தேவையானது. இது வந்து ஆப்பிள், இது கொய்யாப்பிலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தடுக்கக்கூடிய தன்மைகள் வந்து கொய்யாப்பிலத்துக்கு ஜாஸ்தி இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மாதுளை வச்சுருக்கோம். மாதுளை ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை மாதுளை பழத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம கஸ்டர்ட் ஆப்பிள் எடுத்துருக்கோம். கஸ்டர்ட் ஆப்பிளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா விட்டமின் சி, கெல்சியம் இது ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான நன்மைகள் அதிகமாக வந்து கஸ்டர்ட் ஆப்பிளில் இருக்குது. அதனால் நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் அண்ட் சால்ட் நம்ம இதுக்கு எடுத்துக்க போகிறோம். வாங்க நம்ம இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை பவுலில் ஆட் பண்ணி போடுற வீடியோவை நான் எடுக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ பாருங்கள், நம்ம பவுலில் இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம். இது கூட நம்ம 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சால்ட் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணியிருக்கிறத சின்ன பசங்க சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் பெப்பர் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்டில் இருக்கிற ஸ்வீட்டே வந்து நம்மளுக்கு போதுமான ஒன்று தாங்க. இல்லை எனக்கு ஸ்வீட் பத்தாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் இதில் 1 ஸ்பூன் தேன் கூட இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சின்ன பவுலில் வச்சு பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, பசங்க விளையாண்டுக்கிட்டே 1 ஸ்பூன் சாப்பிட்டா கூட எல்லா ஃப்ரூட்டோட சத்துமே நம்ம பசங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லா ஃப்ரூட்ஸுமே தனித்தனியே சாப்பிட மாட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கும் டைம் கம்மியாக இருக்கும், விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கிறதுனால பசங்களுக்கு ஒவ்வொரு சத்துக்கள் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. வாங்க, ஃப்ரூட் சேலட் முடிஞ்சிருச்சு, நம்ம வெஜிடபிள் சேலட் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ வெஜ் சேலட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் பாருங்கள், நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டால் இன்றைக்கி நம்ம சேலட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இப்போ ஒரு குக்கம்பர் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு முள்ளங்கி எடுத்துக்கலாம், ஒரு கேரட் எடுத்துக்கலாம், சின்ன பீஸ் கேபேஜ் இருந்தால் போதுங்க அதை நம்ம எடுத்துக்கலாம், ஒரு கேப்சிகம், ஆனியன். இதுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு லெமன் ஜூஸ் தேவைப்படுங்க. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சேலட் பண்ண போகிறோம். இதுக்கும் தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பாருங்கள், நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் இதில் சேர்த்துக்கலாம், அப்புறம் கேப்சிகம், கேரட் பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது முள்ளங்கிங்க, முள்ளங்கி ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குக்கம்பர். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குக்கம்பரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம பசங்களுக்கு நேரம் நம்ம இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கூட கலர்ஃபுல்லாக இருக்குது, இது என்ன நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட நம்ம பசங்களுக்கு வரும். பசங்க ஹெல்ப்போட எதாக இருந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, பசங்களுடைய ஒர்க்கும் அதில் இருக்குது அப்படிங்கும் போது பசங்க நம்ம இதை சாப்பிட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்கள், நம்ம இதுக்கு தேவையான சால்ட் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரும் இதில் 1 ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 ஸ்பூன் நீங்கள் வந்து இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம இந்த டைமிங்கில் ஒரு லெமனையும் கட் பண்ணி ஃபுல்லாக நம்ம லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம கேபேஜோட சத்துக்கள் மட்டும் பார்க்கலாம். கேபேஜ் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு அதிக நன்மைகள் இதில் வந்து வகுக்குதுங்க.
ஏன்னா சுகர் பேஷண்ட் இருந்தாலும் சாப்பிட்லாம், எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நைட்டில் மட்டும் சுகர் பேஷண்டாக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, சளி இருமல் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, கொக்கம்பர் மட்டும் நைட்டில் சேர்த்துக்காதீங்க. மற்றபடி காலை டைம் மதியான டைம்லலாம் சாப்பிட்லாம், எந்த வித சைட் எஃபெக்ட்டு எந்த வித பயமும் இருக்காது. இப்போ நான் இது வந்து காரத்துக்காக பச்சை மிளகாய் ஃப்ளேவர் போடலான் இருக்கேன். அதனால் பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி போடும்போது நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம், சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி கேப்சிகம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பசங்க ஒரு டைம் சாப்பிட்ணும்னு நினச்சா கூட காரம் போயிட்டாலும் அடுத்த டைம் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. அதனால் நம்ம நீட்டாக போட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளேவர் மட்டும் இறங்கட்டும். நம்ம வந்து இந்த மிளகாவே நம்ம நீல வாக்கில் போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ டயட்டிங்கில் இருக்கிறவங்க கூட காலையில் ஒரு பவுல் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு போதுமான ஒன்றுங்க. சுகர் பேஷண்ட் கூட நம்ம காலை டைமில் ஒரு 11 மணி 11:30 மணிக்குள்ள இதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ரொம்ப நல்லது. இதை நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லான்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுங்க, சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம இந்த சப்பாத்தியில் கொஞ்சம் மைனஸ் தடவி இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு நம்ம ரோல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம இதை இன்றைக்கி மைனஸ் வச்சு ரோல் பண்ணி நம்ம பசங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். என் வீட்டு பசங்க தாராளமாக சாப்பிடுவாங்க, நீங்களும் உங்கள் வீட்டு பசங்களுக்கு இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திடுங்க. இந்தமாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஐட்டத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதேமாதிரி ஹெல்த் ஃபுட் இல்லை ஸ்வீட்ஸ் இதோட வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுமாதிரி உங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸை மறந்துடாமல் சொல்லுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். இது உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடலாம். டாக்டர் அட்வைஸ் நிறைந்தது தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.